ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். நம்மள நிறைய பேருக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. தெரியாதவங்களுக்காக நான் சில விஷயம் சொல்கிறேன். ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம சாப்பிடும்போது நம்மளோட டிஷ்யூஸ் வந்துட்டு ரெனியூ ஆகும், அது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப அடிக்கடி பசிக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு லீன் மசில் மாஸ் வந்து பில்ட் ஆகும். ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா கலோரிஸ் யூஸ் பண்ணோம், அதனால நம்ம வந்துட்டு சாப்பிட்ற ஃபேட் எல்லாம் வந்து இது மூலமாக ஈஸியாக கரைஞ்சிரும். ப்ரோட்டீன் நம்மளோட டெய்லி பாடி ஃபங்க்ஷனுக்கோ, ஹெல்தியான ஹேர் அண்ட் ஸ்கின் கிடைக்கிறதுக்கோ, நம்மளோட பிளட் சுகர் லெவலில் கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னரை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது சோயா சங்க்ஸ், பன்னீர், எக், கேப்சிகம், ஆனியன் இதை வச்சு மட்டும் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு 12 to 16 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு 150 கிராம்ஸ் எடுக்கிறது மூலமாகவே கிடைக்குது. அண்ட் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஃபுட் ஆப்ஷன் தான் இது. ப்ரோட்டீன் ரிச்சாக காப்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சோயா சங்க்ஸ் ப்ரோட்டீன் ரிச் மட்டும் இல்லை, ஃபைபர் ரிச்சும் கூட. அண்ட் இதோட ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். சீப்பஸ்ட் வே டு கெட் குட் ப்ரோட்டீன் வந்துட்டு இந்த சோயா சங்க்ஸில் தான். ஸோ நீங்கள் சோயா சங்க்ஸை வந்து மெயின் கோர்ஸாக வச்சு நீங்கள் என்ன டிஷ்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு சோயா சங்க்ஸை நம்ம வேக விடுறோம். ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வேணாம். கொதிச்ச தண்ணியில் சோயா சங்க்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சாலே போதும். ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு சங்க்ஸ் ரெடி ஆகிடும். மீன்வேல் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த எல்லா பொருளையுமே ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். சோயா சங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம என்ன டேஸ்ட் ஆட் பண்ணுறோமோ, என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோமோ அதை இழுத்துக்கிட்டு அது அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சோயா சங்க்ஸ் செய்யும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணோம், அதனால தான் நான் கேப்சிகம்லாம் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நம்ம அந்த சோயா சங்க்ஸை தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு பெரிய ஆனியன், ஒரு 2 டொமேட்டோ, கொஞ்சோண்டு புதினா இலைகள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நம்ம வந்துட்டு தண்ணி நார்மல் வாட்டர் போட்டு கழுவி எடுத்து புழிஞ்சி எடுத்துக்கணும். நம்ம கை பொறுக்கிற சூடான உடனே புழிஞ்சி எடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கை ரொம்ப சுட்டுரும். ஸோ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா புழிஞ்சி சோயா சங்க்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் குக் பண்ணும் போது. அவ்வளோதான், சங்க்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில், எல்லார் வீட்லேயும் வந்து என்னென்னமோ கடாய் இருக்கும், பட் நம்மளுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கடாய் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த கடாயில் தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். என்கிட்ட வந்துட்டு அயன் கடாயில் வந்து பயங்கரமான கோட்டட் கடாய்ஸ்லாம் இருந்தால் கூட எனக்கு வந்து அதிலலாம் சமைக்க பிடிக்காது, இதில் தான் சமைக்க பிடிக்கும். ஸோ என்னோட கம்ஃபர்ட் கடாய் எதுன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டு நான் வந்து கடலை எண்ணெய் தான் போட்டேன். உங்களுக்கு என்ன ஆயில் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஆயில் போட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் போடுறது தான் பெஸ்ட்டு. அது கூட வந்துட்டு ஆனியன்ஸை, சாப்ட் ஆனியன்ஸை போட்டுட்டு அதை வதக்கிட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகின உடனே, ஒரு கிளாஸ் பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, இது எல்லாத்தையும் பின்னாடி போட்டுடுறோம். ரொம்ப டைம் எடுத்துக்க வேணா, பின்னாடி போட்டுடலாம். இது கூட க்ரீன் சில்லிஸும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கிறேன். இது கூட வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வதங்கின உடனே அது கூட நம்ம வெட்டி வச்ச அந்த டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் டொமேட்டோ வந்து நல்லா குழைவாக வதங்கும். அதனால சால்ட் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இது கொஞ்சம் வதங்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம டயட் ரெசிபி செய்கிறதுனால கொஞ்சம் ஆயிலெலாம் பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு ஜாஸ்தியாக ஊற்றிட்ட மாதிரி தெரியுது, பட் இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவை, இல்லை காஷ்மீரி தூள் போடணும், இல்லை கரம் மசாலா போடணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது, நான் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன், அதனால நான் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணல. இப்போ இது கூட சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சோயா சங்க்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், 2 வெரைட்டியாக செய்ய போனேன். ஒன்று வந்து வெஜ் ஆப்ஷன், இன்னொன்று நான்வெஜ் ஆப்ஷன், அந்த மாதிரி செய்ய போகிறேன். அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஒன்றும் இல்லைங்க, எக் தாங்க ஆட் பண்ண போகிறேன். இது கூட வந்து நம்ம லாஸ்ட்டாக கேப்சிகம், வெட்டி வச்சிருந்த கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவர் வரதுக்காக நான் கொஞ்சோண்டு சோயா சாஸ் போட்டுக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக லெமன் கூட ஆட் பண்ணலாம். நான் சோயா சாஸ் வந்து இருந்ததுனால கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு இல்லைனா ஃபுல்லாகவே லெமன் போடலாம். நான் இப்போ லெமனும் போடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹாஃப் த போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பேசிக்கலி என்னோடய பையனுக்கு வந்து எக் அலர்ஜி இருக்குது, அவனுக்கு வந்து எக் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹாஃப் போர்ஷன் எடுத்து வச்சுட்டு அவனுக்காக பன்னீரில் செய்கிறேன். பன்னீரில் செய்யும் போது இன்னும் வந்து ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பன்னீரையும் போட்டு
நல்லா வந்துட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. தம் போடுற மாதிரி சிம்ல வச்சு மூடி வைங்க. ஸோ தட் ஃப்ளேவர் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகும். பன்னீர்லையும் சங்க்ஸ்லையும் வந்து நல்லா ஃப்ளேவர் போய் சேரும். இந்த டைம்ல நீங்க லெமன் வந்து அது மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்க இப்பவும் புழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா வந்து கடாயில வறுத்துட்டு இருக்கும் போதே லெமன் போட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில எக் வந்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு எக் பொடி மசாலா மாதிரி நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது எக் கொத்து மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன், 3 முட்டை போட்டிருக்கேன், உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா வந்து எக் பொடி மாஸ் மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி செஞ்சு வச்ச எக் பொடி மாஸ்க் கூட நம்ம வந்து அந்த சோயா சங்க்ஸ் மசாலா ஆல்ரெடி ஒரு ஹாஃப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட கொட்டிடுறோம். கேப்சிகம் சங்க்ஸ் போட்டுட்டு நம்ம ஒரு மசாலா செஞ்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இந்த எக் பொடி மாஸோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இது எல்லாமே வந்து ஃப்ளேவரிங்காக தான். ஏன்னா சங்க்ஸை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னராகவே நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து இப்போ டின்னர் ஆப்ஷனாக செஞ்சிட்ருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணுன்றதுனால எக்கு சங்க்ஸ் பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ நீங்கள் சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு சால்ட் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ப்ரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் எக் மசாலாவும் ப்ரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஐயோ, இதை எப்படி அப்படியே சாப்பிட்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு அந்த சப்பாத்திக்குள்ளே இதை ஃபில்லிங்காக வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். டயட் கான்சியஸாக இருந்தீங்கன்னா 1 இல்லை 2 சப்பாத்தியோடு நிறுத்துங்க, அதுதான் பெட்டர். இப்போ நம்ம இந்த மசாலாவை ஒரு 150 கிராம்ஸ் ட்ரை மசாலா தானே, இது வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்தோம்னாலே நம்மளுக்கு 12 to 17 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இந்த ஒரு டிஷ்லேயே கிடச்சிரும். அண்ட் இது சாப்பிட ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். நிஜமாகவே எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜமீமா.